வெல்கம் டு ஏ டு ஜெட். எனக்கு பிடிச்சது இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது ஒரு பொருள் இன்னைக்கு நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன், அது வந்துருச்சு. இப்ப இது என்ன இருக்கும் அப்படின்னு ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து இதை அன்பாக்சிங் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து இப்பதான் இது நியூ சேனல் ஓபன் பண்ணியிருக்கிறேன். ஏ டு ஜெட் எனக்கு பிடிச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகே, அடுத்து வந்து செட்டிநாடு அம்மணி சமையல் சேனல்னு இன்னொரு சேனல் ஒன்னு இருக்குது. அதுல வந்து சமையல் மட்டுமே போட்டுட்டு இருக்கிறேன், அதையும் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இப்ப இதை நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம். ஓகே, இப்ப நாம ஓபன் பண்ணிட்டோம். பாருங்க, இதுக்குள்ள போயா மைக். இது வந்து எல்லா யூடியூபர்ஸ்க்கும் இது தேவைப்படும். அதாவது பெரிய யூடியூபர்ஸ்ல இருந்து சின்ன யூடியூபர்ஸ் வரைக்கும் இந்த போயா மைக் வந்து தேவைப்படும். இது வந்து நம்ம பேசுற சவுண்டை வந்து அதிகப்படுத்தி காட்டும். அதுக்காக தான் இது நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது இன்னைக்கு வந்துருச்சு. அதான் இப்ப நம்ம அன்பாக்சிங் பண்றோம். இப்ப இதை நாம வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். இதோட ரேட்டு நான் பின்னாடி சொல்றேன். ஓகே, இதே நம்ம ஓபன் பண்ணலாம். ஒரு டெமோ புக் கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான், இது ஒரு குட்டி பேக் மாதிரி கொடுத்து அதுக்குள்ள எல்லாத்தையுமே கவர் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து எதுக்கு அப்படின்னா, அந்த ஒயர் வந்து இதுல வந்து 20 ஃபீட் ஒயர் இருக்கு. இதுல இது வந்து நம்ம ஜாயின் பண்ணி கொஞ்சம் லென்த்தே நின்று கூட நம்ம பேசிக்கலாம். அதுக்காக இவ்வளவு லென்த் ஒயர் கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, இதுதான் அதோட மைக்கு. இது மைக்கு, இதுல இருந்து அப்படியே கனெக்டிங் ஆகி போகுது. இது வந்து ஆஃப் ஆன் பட்டன். இது எப்படி நம்ம ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம் வீடியோ எடுக்கும்போது. இதுல வந்து இவ்வளவு ஒயர் லென்த்துக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப அடுத்து வந்து இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து அதுல அந்த மைக்ல மாட்டுறது, அதாவது இப்படி மாட்டிக்கிறது பாருங்க, இப்படி மாட்டிக்கிறது ரொம்ப சாஃப்டா இருக்குது. இது வந்து நம்ம வந்து பட்டன்ல முன்னாடி மாட்டிக்கலாம், எங்க வேணாலும் நம்ம மாட்டி வச்சுக்கலாம். இதை நம்ம ஸ்டாண்டில் கூட இதை அப்படியே மாட்டி வச்சுக்கலாம். ஸ்டாண்டில் மாட்டிட்டு கூட நம்ம இந்த மைக் அப்படியே நம்ம பேசணும் அப்படின்னா சவுண்டு நீட்டாக கேட்கும், ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். இதுக்கு ஒரு பேட்டரி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதை வந்து இந்த மாதிரி இதை திருவிக்கோங்க. திருவிட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த பேட்டரி போட்டுக்கலாம். இதை போட்டோம் அப்படின்னா இது வந்து ஒர்க் ஆகிக்கும். இதை நம்ம இதுக்குள்ள அப்படியே மாட்டி வச்சுக்கலாம். மாட்டி வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்காக இது கொடுத்துருக்குறாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம வந்து முன்னாடியே மாட்டி வச்சிருக்க மாதிரி இங்கே ஒரு பின்னும் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பின்னும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம எங்கே வேணாலும் மாட்டிக்கிற மாதிரி ஒரு பின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு சிலிக்கான், இது வந்து ஜெல்லு. இது எதுக்கு கொடுத்துருக்குறாங்க, இது வந்து சிலிக்கா ஜெல்லுன்னு இதிலே போட்டிருக்கிறாங்க. இது ஏதாவது ஒரு திங்ஸ் உடஞ்சி போகுது அப்படின்னா இது வந்து நம்ம ஹீட் பண்ணி ஒட்டிக்கிறதுக்காக இது கொடுத்துருக்குறாங்க. இது வந்து என்ன அப்படின்னா பிசியில் குத்துற ஜாக் கொடுத்துருக்குறாங்க. இது நம்ம சிஸ்டத்தில் குத்திக்கலாம், அதுக்காக இது வந்து கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான், நம்ம இது மைக்லேயும் குத்திக்கலாம். ஓகே, அவ்வளோதான் இதோட இது. இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த போயா மைக்கோட ப்ரைஸ்
ப்ரைஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, லிஸ்ட் ப்ரைஸ் வந்து 4172 ரூபா போட்டிருக்கிறாங்க, செல்லிங் ப்ரைஸ் வந்து 847 ரூபா, எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் வந்து 52 ரூபா பண்ணியிருக்காங்க, ஸ்பெஷல் ப்ரைஸ் வந்து 795 ரூபா, ஸ்கிப்பிங் ஃபீஸ் வந்து 40 ரூபா கொடுத்துருக்குறாங்க, ஸ்கிப்பிங் டிஸ்கவுண்ட் வந்து எனக்கு 40 ரூபா மைனஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ டோட்டலாக வந்து 795 ரூபா இதோட ரேட்டு. நான் வந்து இதை வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் இதை வாங்கினேன். இதோட டோட்டல் ப்ரைஸே வந்து 795 ரூபா தான். இவ்வளவு நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது 795 தான் இதோட ரேட்டு. இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வெயிட் என்ன அப்படின்னா 2.5 கிராம் போட்டிருக்கு பாருங்க. பவர் மாடல் வந்து 18 கிராம் கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோதான், ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா யூடியூபர்ஸும் இது வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்ம A to Z எனக்கு பிடிச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் இதோட திங்ஸ் எல்லாமே. இதுதான் மைக், ரொம்ப குட்டியாக இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை போடாமலும் அப்படியே நம்ம ஸ்டாண்ட்லேயே கூட குத்திட்டு நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா A to Z எனக்கு பிடிச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.